السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய நேயர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, எமது தொடர் நிகழ்ச்சியான ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை பின்னேறம் புதன்கிழமை நடைபெறக்கூடிய இந்த ஒரு நிகழ்ச்சி, உலகம் ஒரு இக்கட்டான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில், யுக முடிவு உலக முடிவை பற்றிய அடையாளங்களாக அந்த யுக முடிவுக்குரிய நாள் எந்தொரு உயர்ந்த நபிக்கோ அல்லது அல்லாவை நெருங்கக்கூடிய எந்தொரு உயர்ந்த ரசூலுக்கோ அறிவிக்கப்படாத நிலையில், அந்த கியாமத்துடைய நாள் நெருங்கும் போது உலகத்தில் வெளிப்படக்கூடிய அடையாளங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊடாக உலகத்துக்கு அல்லாஹ் அறிவித்திருந்தான். எதற்காக வந்தால், இந்த உலகத்தில் உள்ள அல்லாவை நம்பிய மக்கள் அல்லாவை மறந்திருக்கும் நிலையில் உலக முடிவு நாள் வந்துவிடக்கூடாது, அதற்கு முன்பு இந்த அடையாளங்கள் தென்படும் போதே மூமிங்கள் அவர்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக முன்னறிவிப்புகள் செய்யப்பட்டது. அந்த அடையாளங்கள் சிறியவை பெரியவை என்று அஸ்ஸுகுரா வல் குபுராண்டு இரண்டாக பிரிக்கப்பட்டு, அதிலே சிறிய அடையாளங்களை ஓரளவுக்கு பார்த்த பிறகு பெரிய அளவிலான அடையாளங்களான சிலவற்றை பார்ப்பதற்கு இப்பொழுது ஆயத்தமாகிறோம். அதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளம்தான், கடைசி காலத்திலே ஹஜரத் இமாம் மஹ்தி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற அல்லாஹ்வுடைய ஒரு நல்லடியார் இந்த உலகத்துக்கு பிரவேசிப்பதாகும். அல் மஹ்தி என்ற சொல்லை கேட்கும் போதே அதனுடைய தத்துவம் என்ன என்று எங்களுக்கு புரிந்திருக்கும். அல் மஹ்தி என்ற சொல்லினுடைய அர்த்தம் நேர்வழி கொடுக்கப்பட்டவர். ஹதா யஹ்தியினுடைய இஸ்முல் மஃபூலை எடுத்துக்கொண்டால் அதற்கு மஹ்தி என்று சொன்ன அந்த பதம் வந்துவிடும். நேர்வழி கொடுக்கப்பட்ட ஒருவரை அல்லாஹு தாலா அநியாயங்கள் நிறைந்த காலத்திலே அனுப்பி இந்த உலகத்திலுள்ள அநியாயங்களை துடை தெரிந்து இந்த உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் நீதத்தையும் நியாயத்தையும் நிலைநாட்டக்கூடிய ஒரு தலைவராக, இன்று முழு உலகமும் நீதத்தை நிலைநாட்டும் ஒரு தலைவரை எதிர்பார்க்கிறது. அவ்வளவு தூரம் இரகசியமாக பரகசியமாக பாமர மக்களுக்கு அட்டூழியங்களும் அநியாயங்களும் நடந்து கொண்டிருக்கும் போது நீதத்தை நிலைநாட்டும் ஒரு தலைவர் தேவை என்ற ஒரு தாகம் உலகம் பூராகவும் இருக்கிறது. அந்த தாகத்தையே இமாம் மஹ்தி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் நிறைவேற்றுவார்கள் என்ற சுப செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். சரி, இனி அந்த மஹ்தி அலைஹி ஸலாம் யார் என்பதை பார்ப்போம். ஹஜரத் இமாம் மஹ்தி அலைஹி ஸலாம் அவர்கள் நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களில் ஒருவராகவும், அதுபோன்று அல்லாவினால் ஹிதாயத்து கொடுக்கப்பட்ட முன்மாதிரியான மக்களுக்கு முன்னின்று வழிநடத்தும் இமாம்களில் ஒருவராகவுமே இந்த உலகத்துக்கு வருவார்கள். இதற்கு மாற்றமாக ஷியாக்களிலே இருக்கும் மிக மோசமான சிந்தனை பிரிவினரான ரவாஃபில்களிடத்தில் ஹஜரத் இமாம் மஹ்தியை பற்றி ஒரு பிழையான கருத்து சிந்தனை இருக்கிறது. சாமுரா என்ற இடத்திலே இருக்கும் ஒரு குகையிலே ஹஜரத் இமாம் மஹ்தி மறைந்திருப்பதாகவும், உலக முடிவினால் நெருங்கும் போது அந்த குகையிலிருந்து அவர்கள் வெளியாகுவார்கள் என்றும், அதற்கு சர்ரமர்ராஹு என்றும் அந்த குகைக்கு அவர்கள் பேர் சொல்லுகிறார்கள். அப்படியான ஒரு அறிவிப்பு குர்ஆனிலேயோ அல்லது ஏற்புடைய ஹதீஸிலேயோ சஹாபாக்களுடைய கூற்றுகளிலேயோ காண்பதாக இல்லை. அது ரவாஃபில்களுடைய மிக பிழையான சிந்தனையாகும்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸுகள் காட்டுகிறது, இந்த உலகத்தின் கடைசி காலங்களிலே ஹதரத் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வெளிப்படுவார்கள். அநேகமாக சையிதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்துக்கு இறங்குவதற்கு முன்புதான் ஹதரத் இமாம் மஹ்தியுடைய வருகை இருக்கிறது என்பதை ஹதீஸுகளிலிருந்து பார்க்கும்போது தெரியக்கூடியதாக இருக்கிறது. ஹதரத் இமாம் மஹ்தியை பற்றி வந்திருக்கக்கூடிய சில அறிவிப்புகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவர்கள் முஸ்னதுல் இமாம் அஹ்மதிலும், இமாம் அபூ தாவூத், இமாம் திருமிதி போன்றவர்களும் சையிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாயிலாக அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டதாக ஹதரத் அலி சொல்லுகிறார்கள், துனியாவினுடைய எல்லா நாட்களும் முடிவடைந்து ஒரே ஒரு நாள் தான் எஞ்சி இருக்கிறது என்ற நிலைமை இருந்தாலும் அல்லாஹு தஆலா எங்களை சார்ந்த ஒரு மனிதரை அனுப்புவான். எங்களை சார்ந்தது என்று சொல்வது அஹ்லுல் பைத்தனும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர் இந்த பூமியிலே எப்படி அவருடைய வருகைக்கு முன்பு இந்த பூமி அநியாயத்தால் நிரப்பப்பட்டிருந்ததோ அந்த நிலைமையை முற்று முழுதாக மாற்றி நீதத்தை இந்த உலகத்திலே நிரப்புவார். அநியாயத்தால் நிரப்பப்பட்டிருந்ததை போன்று இந்த உலகத்தை அப்படியே நீதியால் நியாயத்தால் நிரப்புவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதுபோன்று இன்னொரு செய்தியையும் ஹாஃபிஸ் அபு நுஐம் ரஹிமஹுல்லா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸை பதிவு செய்யும் போது அவர்கள் மற்றொரு செய்தியை சொல்கிறார்கள், இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் எப்படி உருவாக்குகிறான், அவர் எங்கே பிறந்து எத்தனை வருடங்கள் அவருக்கு அந்த பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது, அவருக்கு எப்படி தர்பியா கொடுக்கப்படுகிறது, அவர் எப்படி உருவாகி வருவார், என்ன கலாசாலைகள் கற்றிருப்பார், என்னென்ன புத்தகங்களை படித்திருப்பார், என்ன ஆசான்களிடமெல்லாம் அவர் ஓதியிருப்பார் என்ற சிந்தனை என்ற கேள்விக்கு பதில் சொல்லும்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல் மஹ்தியு மின்னா அஹ்லல் பைத், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் எங்களுடைய அஹ்லுல் பைத்தை சேர்ந்தவர்கள். அல்லாஹு தஆலா ஒரு இரவிலே அவர்களை தயார்படுத்தி விடுவார் என்று அலி ரலியல்லாஹு சொல்கிறார்கள். என்றால் அவருக்கு தௌபாவை நசீபாக்கி அவருக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்து அவருக்கு இல்ஹாம் எனும் ஞான அறிவை கொடுப்பான். அந்த இரவுக்கு முன்பு அப்படியான ஒரு சிந்தனை, அப்படியான ஒரு மாற்றம் அவரிடத்தில் இருக்காது. அப்போ ஹதரத் இமாம் மஹ்தியை ஒரு இரவிலே தான் அல்லாஹ் மஹ்தியாக தயாரிக்கிறான் என்ற செய்தியைத்தான் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதுபோன்று நாங்கள் ஹதரத் இமாம் மஹ்தியை பற்றி அறியப்போகின்ற அந்த பிரயாணத்திலே இப்னு மாஜாவில் இடம்பெறும் இன்னும் ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. அது என்னவென்றால், ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் தங்களுடைய மகன் ஹதரத் ஹசன் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய இந்த மகன் ஒரு தலைவராக உருவாகுவார். எப்படி என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவர்கள் எதிர்காலத்தில் இன்னபினி ஹாதா சையீதுன் என்று பெயர் சூட்டினார்கள், அதுபோன்று இவர்களும் ஒரு தலைவராக உருவாருவார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த ஹதரத் ஹசனுடைய முதுகன் தண்டிலிருந்து என்றால் அவருடைய பரம்பரையில் ஒரு மனிதர் வழியாகுவார், அவருடைய பெயர் உங்களுடைய நபிகளாரின் பெயருக்கு ஒத்ததாக இருக்கும், அந்த பெயர் தான் அவருக்கு வைக்கப்பட்டிருக்கும். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று உடல் அமைப்பிலே இருந்தாலும் நற்குணத்திலே அவர்களை ஒத்ததாக இருக்க முடியாது என்று சொல்லி பிறகு அவர் இந்த பூமியை நீதத்தால் நிலைநாட்டுவார் என்ற செய்தியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். இமாமே அபு தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிதாபிலே சுனனி அபி தாவூதில் ஒரு தலைப்பை இட்டிருக்கிறார்கள், கிதாபுல் மஹ்தி என்று. அந்த கிதாப் அது ஒரு தனியாக அவர்களுடைய சுனனு அபி தாவூத் என்ற கிதாபிலிருந்து தனிப்படுத்திய ஒரு கிதாப். அந்த கிதாபினுடைய ஆரம்பத்தில் ஹதரத் ஜாபிர் பின் சமுரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அறிவிக்கும் செய்தியை பதிவு செய்திருக்கிறார். அதிலும் சில ஆச்சரியமான தகவல்களை காணக்கூடியதாக இருக்கிறது. சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகம் இருந்து கொண்டே இந்த தீன் உலகத்தில் நிலை பெற்று கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நினைத்த உடனே அழித்து விட முடியாது. லா யஸாலு ஹாதா தீனு காயிமா, இந்த தீன் அல்லாஹ்வுடைய கட்டளை ரமிகளாரின் சுன்னத்துகள் நிலை பெற்றிருக்கும். எது வரைக்கும் என்றால் உங்களுக்கு 12 ஹலீஃபாக்கள் வரும் வரைக்கும். அவர்கள் அனைவர்களும் அந்த 12 ஹலீஃபாக்களுடைய சிந்தனையின் மீது மக்கள் ஒன்றுபடுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார். அந்த ஹலீஃபாக்களில் ஏற்கனவே 4 ஹலீஃபாக்கள், அதுபோன்று ஹஜரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் வந்து போய்விட்டார்கள். மற்றொரு ரிவாயத்திலே இருக்கிறது, இந்த தீன் மார்க்கம் கண்ணியமான தலை நிமிர்ந்த ஒரு மார்க்கமாக இருக்கும். 12 ஹலீஃபாக்களும் இந்த உலகத்தை ஆட்சி செய்யும் போது இந்த செய்தியை கேட்டு சஹாபாக்கள் தக்பீர் சொல்லி ஆரவாரம் பண்ணினார்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை ரகசியமாக சொன்னார்கள். நான் ராவி சொல்கிறார், என்னுடைய தகப்பனிடம் என்ன சொன்னார்கள் என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், அந்த 12 ஹலீஃபாக்களும் அவர்கள் குறைசி வம்சத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னார். மற்றொரு ரிவாயத்திலே அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு வந்தபோது குறைசிகளும் வந்து சொன்னார்கள், அதற்கு பிறகு என்ன நடக்கும் என்று கேட்கிறார்கள். சொன்னார்கள், பிறகுதான் விடிவு உண்டாகும் என்று சொன்னார்கள். பின்பு நாங்கள் பார்க்கிறோம், அபுதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஜரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அவர்களுடைய ரிவாயத்தை பதிவு செய்கிறார்கள். அதில் இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தின் நாட்கள் எல்லாம் கழிந்து ஒரே ஒரு நாள் தான் எஞ்சி இருக்கும் என்ற நிலை வரும்போது அல்லாஹ் அந்த நாளை நீளமான நாளாக ஆக்கிவிடுவான். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஏன் நீளமாக்குவான், அந்நாளிலே ஒரு மனிதனை வெளியாக்க அவர் என்னுடைய பரம்பரையை சேர்ந்தவர் அல்லது என்னுடைய அகலுள் பைத்தை சேர்ந்தவர், அவருடைய பேரு என்னுடைய பேருக்கு ஒத்ததாக இருக்கும், அவருடைய தகப்பனின் பேரும் என்னுடைய தகப்பனின் பேருக்கு ஒத்ததாக இருக்கும், முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் என்று இருக்கும். இப்படியாக கத்தர் என்ற சஹாபியினுடைய ராவியினுடைய ரிவாயத்தில் மேலதிகமாக வருகிறது, யம்ல உல் அருள கிஸ்தன் வ அதுலா கமா முல்யத் லுல்மன் வ ஜௌரா, உலகம் அநியாயத்தால் நிரப்பப்பட்டிருந்ததை போன்று ஹதரத்திமா மஹ்தியின் வருகைக்கு பிறகு இந்த உலகம் நீதத்தால் நிரப்பப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார். இன்னொரு ரிவாயத்திலே பார்க்கிறோம், ஹதரத் சுஃபியானுஸ் ரழியல்லாஹுடைய ரிவாயத் அதிலே வருகிறது, இந்த உலகம் முடிய முன்பு அரபு மக்களை ஒரு மனிதர் ஆட்சி செய்வார். அரபிகளுடைய முழு ஆட்சியும் அவருடைய கைவசம் இருக்கும். அவர் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பார். அவருடைய பெயரும் என்னுடைய பெயரும் ஒத்ததாக இருக்கும். இங்கிருந்து புதிய தகவல் கிடைக்கிறது, ஹஜ்ரத் இமாம் மஹ்தியுடைய பெயர் முஹம்மது என்றும் அவர்களுடைய தந்தையின் பெயர் அப்துல்லாஹ் என்றும் இருக்கும் என்ற செய்தியை இந்த நபிமொழியிலிருந்து ஹதீஸிலிருந்து தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரியவர்களே, பல சஹாபாக்களின் வாயிலாக வரக்கூடிய ஒரு செய்தி, ஹஜ்ரத் அலி, அபு சயீத் அல் குதிரி, உம்மு சலமா, அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹும் அவர்கள் வாயிலாக வரக்கூடிய பல செய்திகள் பதியப்பட்டிருக்கிறது. திருமிதி ஷரீஃபிலே அப்துல்லாஹி பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு ரிவாயத் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யலி ரஜுலும் மின் அஹ்லி பைத்தி, எங்களுக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் ஆட்சி செய்வார், அவரது பேரும் என்னுடைய பேரும் சமமானதாகவே இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார். ரசூலுல்லாஹ் பேருமாய் தான் அந்த ஹஜ்ரத் இமாம் மஹ்தியின் பேர், வாப்பட பேரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனுடைய பேர் தான். மேலும் நாங்கள் சில தகவல்களை பார்க்கலாம். சையதுனா அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துனியாவிலே ஒரே ஒரு நாள் எஞ்சி இருக்கிறது என்ற நிலைமை வரும்போது அல்லாஹ் அந்த நாளை நீளமாக்குவான். திடீரென்று வேகமாக போய்கொண்டிருந்த நாட்களில் ஒரு நாள் நீளமாக அமையும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு மனிதர், என்னுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஒருவர் எனக்கு அடுத்ததாக வருவார்,
அவருடைய பேரும் என்னுடைய பேரும் நேர்படுகிறது. அவருடைய பேரும் முஹம்மத், இவருடைய தகப்பனாரின் பேரும் அப்துல்லாவன் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படியாக ரிவாயத்தில் இருக்கும்போது அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக தெளிவாக ஒரு செய்தியை சொல்ல வருகிறார்கள். அதற்கு அபு சயீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லும்போது, அல் மஹ்தியு மின்னி, ஹஜ்ரத் இமாம் மஹ்தி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னில் நின்றும் உள்ளவர்கள் என்று சொன்னார்கள். நான் தான் அவர்களுடைய நெற்றியை விசாலப்படுத்துகிறேன், அவர்களுடைய மூக்கையும் மூக்கு உயர்ந்ததாக இருக்கிறது. ஹஜ்ரத் இமாம் மஹ்தியுடைய உடல் அங்கங்களை பற்றி ஒரு செய்தி இங்கே பதியப்படுகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் இமாம் மஹ்தி இந்த பூமியிலே நீதத்தை கொண்டு நிரப்புவார், இதுபோன்றா அதற்கு முன்னால் அநியாயமும் அட்டூழியமும் கொண்டு இந்த உலகம் நிரப்பப்பட்டிருந்ததை மாற்றி அமைத்து நீதத்தால் இந்த உலகத்தை நிரப்புவதுதான் ஹஜ்ரத் இமாம் மஹ்திக்கு முன்னால் இருக்கும் பாரிய பணி. இப்படி 7 ஆண்டுகள் அவர்கள் இந்த உலகத்திலே ஆட்சி செய்து கொண்டிருப்பார்கள் என்ற செய்தி அபூதாவூது ஷரீஃபிலே பதியப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மற்றும் பல செய்திகளையும் ரிவாயத்துகளிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியார். இவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து ஒரு செய்தி அறிவிக்கிறார்கள். சொல்கிறார்கள், ஒரு ஹலீஃபா மரணிக்கும் போது அங்கே ஒரு பாரிய இஃத்திலாஃப் ஏற்படும். இப்போது ஒரு மனிதர் மதீனா முனவ்வராவில் இருந்து வெளியாகி மக்காவுக்கு ஓடுகிறார், தப்பி பிழைத்தால் போதுமென்று ஓடுகிறார். அப்போது அவர் மக்காவுக்கு போகும்போது மக்காவாசிகளான சில நபர்கள் அவரை சந்திக்கிறார். அதற்கு பிறகு இவரை அவர்கள் வெளியேற்றி கொண்டு போகிறார்கள். இவர் விருப்பம் இல்லாமலே போகிறார். இவரை கொண்டு போய் நீங்கள் தான் இதற்கு பிறகு மக்காவுக்கு அமீர் என்று சொல்லி ஹஜருல் அஸ்வதுக்கும் மக்காமு இப்ராஹிமுக்கும் இடையில் அவர்களை வைத்து ஒரு தலைவராக பையத்து செய்வார்கள். இதுதான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை உலகம் ஏற்றுக்கொள்கின்ற முறை. மேலும் சொன்னார்கள், வயபஅசு இலைஹி பஅசுன் மினஷாம் ஃபதுஹ்ஸபு பிஹிமுல் பைதா, இவருக்கு எதிராக ஷாம் தேசத்திலிருந்து ஒரு படையெடுப்பு நடத்தப்படும், ஆனால் அவர்கள் பைதாவன் இடத்திலே பூமிக்குள்ளே புதைந்து போவார்கள். பைதா இருக்கிறது மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடைப்பட்ட பகுதி. சொன்னார்கள், ஃபைதா ரஅன்னா சுதாலி அதாஹு அப்தாலு ஷாம், இந்த ஹஜ்ரத் இமாம் மஹ்தியை மக்கள் கண்டபோது ஷாமிலே இருந்து அல்லாஹ்வுடைய நல்லடியார்களான அடியார்கள் இமாம் மஹ்தியிடத்திலே வருவார்கள். அதேபோன்று இராக்கில் உள்ள முக்கியஸ்தர்களும் வந்து எல்லோரும் இணைந்து அவர்களை முசாபகா செய்து பைஅத்து செய்து கொள்வார்கள், கலீபாவாக ஏற்றுக்கொள்வார்கள். பிறகு குறைசி வம்சத்தை சேர்ந்த ஒருவர் உருவாகுவார். அவருடைய மாமன்மார்கள் எப்படி என்றால் கல்பண்ட கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு எதிராக ஒரு படை அனுப்புவான், அவர்களை இவர்கள் வெற்றி கொண்டு விடுவார்கள். அது எப்படி என்றால், அந்த காலத்திலே செல்வம் எல்லாம் பங்கிட்டு கொடுக்கப்பட்டு விடும். மக்களிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகள் அமுல்படுத்த ஆரம்பிக்கப்படும். இஸ்லாம் பூமியிலே பறந்து விரிந்து அதனுடைய போக்கிலே அது வளர்ந்து செல்வதற்கு வழிகாட்டப்படுகிறது. இப்படியாக பூமியில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் போது 7 வருடங்கள் ஹஜ்ரத் இமாம் மஹ்தி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் பூமியிலே இருப்பார்கள். பிறகு அவர்கள் வஃபாத் ஆகுவார்கள். அக்காலத்திலே வாழுகின்ற முஸ்லிம்கள் அவர்களுடைய ஜனாசாவுடைய தொழுகையை நடத்துவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது அபூதாவூதிலும் அஹ்மத் இமாம் அவர்களுடைய முஸ்னதிலையும் இன்னும் பல கிதாபுகளிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாமி அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் செய்தன அலியுடைய ஒரு ஹதீஸை சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாவரா அந்நஹர் என்று சொல்லும் அந்த மாபெரிய பிரதேசத்துக்கு பின்னால் ஒரு மனிதர் உருவாகிறார். அவருடைய பெயர் ஹாரிஸ் இப்னு ஹர்ராம். அவர் ஒரு மனிதர் வந்ததுடன் வெளியாகுவார். அந்த மனிதனுக்கு மன்சூர் என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பெயரு
ரசூலுல்லாஹி சல்லாஸ்மருடைய குடும்பத்துக்கு ஒத்ததாக இருக்கும். எப்படி என்றால், ரசூலுல்லாஹி சல்லாஸ்லம் அவர்களுக்கு குறைசிகள் இடமளித்ததை போன்றே. ஆகவே ஒவ்வொரு மூமினும் இந்த மனிதருக்கு நுஸ்ரத் செய்வது, ஒரு மூமினுக்கு நுஸ்ரத் செய்வது, அவருக்கு இஜாபத் பண்ணுவது கட்டாய கடமையாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதுபோன்று நாங்கள் இமாம் மஹ்தியை பற்றி பார்க்கும்போது, ஹதரத் அப்துல்லாஹி பின் ஹாரிஸ் பின் ஜுஸ் அஸ் ஸபீதியுடைய ரிவாயத் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகினுடைய கிழக்கு பகுதியிலிருந்து சில மனிதர்கள் வெளியாகுவார்கள். அவர்கள் ஃபயூத்தி ஊனலில் மஹ்தி யானி சுல்தான், அவர்கள் வந்து இமாம் மஹ்தியின் மீது தங்களுடைய பலத்தை அதிகாரத்தை அவர்கள் காட்டுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பின்ன சொல்லப்பட்ட செய்திகளில் இருந்து இமாம் மஹ்தி என்றால் யார், அவர்களுடைய பெயர் என்ன, அவரை போன்று எத்தனையோ பேர் பிற்காலத்திலே வருகிறார்கள், அவர்கள் வந்து இந்த பூமியிலே செய்கின்ற பணி என்ன, இந்த விடயங்களை எல்லாம் பார்த்தோம். ஆகவே வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவர்களுக்கும் இந்த விடயங்களை சரிவர புரிந்து சரியாக விளங்கி செய்யக்கூடிய ஹஜ்ரத் இமாம் மஹ்தி அலைஹி ஸலாத்துடைய அந்த காலம் உருவாக்கப்பட்டால், அந்த காலத்தை சரியாக புரிந்து ஒரு மூமினுக்கு முன்னால் இருக்குகின்ற பணி என்ன என்பதை அனைவர்களும் விளங்கி செயற்படுவது மிக முக்கியமானதாகும். இங்கே இன்னும் சில தகவல்களை நாங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கிய தகவல், அதாவது அவர்களுடைய குடும்பத்தார்கள் ஆஹிரு ஜமான் ஆகும்போது அவர்களுக்கு ஏற்பட போகின்ற சிரமங்களை பற்றியும் அவர்களுக்கு ஏற்பட போகின்ற கவலையான நிகழ்வுகளை பற்றியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ரிவாயத் இப்னு மாஜால இருக்கிறது, சொன்னார்கள், நாங்கள் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உட்கார்ந்திருந்தோம். அப்போது ரசூலுல்லாஹ்வுடைய இரண்டு கண்களும் நீலமாக மாறுகிறது, நிறம் மாறுகிறது. அப்போது அவர்கள் சொன்னார்கள், நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ் மா நஸாலு நரா ஃபி வஜ்ஹிக ஷைஅன் தக்ரஹு, உங்களுடைய முகத்தில் ஏதோ ஒரு வெறுப்பினுடைய அறிகுறி தெரிந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு சொன்னார்கள், நாங்கள் அஹ்லுல் பைத்தை சேர்ந்தவர்கள், நாங்கள் அஹ்லுல் பைத்தை சேர்ந்தவர், அல்லாஹு தஆலா மறுமை நாளிலே எங்களை கௌரவப்படுத்த தெரிவு செய்திருக்கிறான். ஆஹிரத்தில் கௌரவப்படுத்துறதை காண், துனியாவில் கௌரவப்படுத்துவதை விடவும் மறுமையில் கௌரவப்படுத்துவதற்கு அல்லாஹ் எங்களை தெரிவு செய்திருக்கிறார். மேலும் சொன்னார்கள், என்னுடைய குடும்பத்தார்கள் எனக்கு பிறகு மிகப்பெரிய சோதனைகளை சந்திப்பார்கள், அட்டூழியங்களுக்கு முகம் கொடுப்பார்கள், விரட்டப்படுவார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு கூட்டம் மஷ்ரிக்குடைய பகுதியில் இருந்து வெளியாகி வருவார்கள், அவர்களிடம் கருப்பு நிறமான கொடிகள் இருக்கும், அவர்கள் வந்து உணவுக்காக ரொட்டி கேட்பார்கள், ஆனால் அவர்களுக்கு அது கொடுக்கப்பட மாட்டார். அப்போது அவர்கள் தாறுமாறாக மக்களை வெட்ட ஆரம்பிப்பார்கள், அவர்களுக்கு ஈற்றிலே வெற்றி கிடைத்துவிடும். இதுக்கு பிறகு அவர்கள் கேட்பதை எல்லாம் மக்கள் கொடுக்க ஆரம்பிப்பார்கள், ஆனால் அவர்கள் கவுல் செய்கின்ற நிலைமையிலே இல்லை. கடைசியாக என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரிடம் இது ஒப்படைக்கப்படும், அவர் இந்த பூமியிலே நீதத்தை நிலைநாட்டுவார், எப்படி அநியாயத்தை நிலைநாட்டினார்களோ அதுபோன்று இந்த பூமியிலே நீதத்தை நிலைநாட்டுவார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாராவது அக்காலத்திலே வாழுகின்ற சந்தர்ப்பத்தை அடைந்தால் அவரை போய் சந்தியுங்கள், தவண்டு போனாலும் பரவாயில்லை, எதில பனிக்கட்டி விழுந்திருக்கும் இஸ்னோ விழுந்திருக்கும் காலத்திலே தவண்டு போய் அங்கே அவரை சந்திக்க முடியுமாக இருந்தாலும் நீங்கள் சந்தித்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் இப்னு மாஜாவிலே பதியப்படக்கூடிய செய்திகள். அப்போ இந்த ஹதீஸிலிருந்து என்ன விளங்குகிறதுன்னா, பனுல் அப்பாஸ் அவர்களுடைய அந்த செய்தி முக்கியமாக இந்த இடத்திலே பார்க்கப்படுகிறது. அதுபோன்று அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் 132 ஆண்டுகளோடு நிறைவு பெறும் என்ற செய்தியும் இந்த ஹதீஸிலிருந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே எல்லாமல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா
காலத்தின் நேரத்தின் தகமைகளை சரியாக விளங்கி புரிந்து இந்த ஃபித்னாவுடைய காலத்திலே ஹஜ்ரத் இமாம் மஹ்தியினுடைய வருகையை உலகத்திலுள்ள பெரும்பாலானவர்கள் எதிர்பார்த்திருக்கும் இந்த காலத்திலே அனைவர்களும் மிக நிதானத்துடனும் கண்ணியமாகவும் நாங்கள் நடந்து இந்த ஃபித்னாவிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்தருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் தொடர்ந்தும் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகையை பற்றியே நாங்கள் பேச இருக்கிறோம். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்அஸீம் லி வலக்கும் வலிஸாயிரில் முஸ்லிமீன் மின் குல்லி தன்பின் வஸ்தக்ஃபிரூ இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.